இது மதசார்பற்ற நாடு என்பதற்கு ஆபத்து என்று சொன்னேன் அல்லவா, அதற்கு காரணத்தை சொல்கிறேன். இஸ்லாமிய தோழர்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடும், அல்லது உங்கள் நண்பர்கள் உங்கள் தெருவில் இருப்பார்கள், அவர்களிடம் சென்று சொல்லுங்கள், அல்லது அவர்களுக்கே தெரியும், உங்களுக்கு சொல்லுவார்கள் என்ன நடந்தது என்பதற்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறியது. என்ன சட்டம்? குடியுரிமை திருத்த சட்டம். புரியவில்லையே என்று சொல்கிறேன். குடியுரிமை என்றால் என்ன? சிட்டிசன்ஷிப். நீங்களும் நானும் இந்தியர்கள். இங்கே தமிழன் என்று சொல்லுகிற நாம் பக்கத்தில் இருக்கிற சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ போனால் நீ யார் என்று கேட்டால் நான் இந்தியன் என்று சொல்வோம். தட் இஸ் நேஷனாலிட்டி. பள்ளிக்கூடத்திலே அந்த கேள்வி வரும். நாம் இந்தியர்கள் என்பது நமக்கு இருக்கிற குடியுரிமை என்கிற போது அது உரிமைகளை தருகின்றது, நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. வெளிநாட்டுக்கு போனால் இவன் இந்தியன் என்று அங்கே இருக்கிற இந்திய தூதரகம் மட்டுமில்லை அந்த நாடு அரசாங்கமும் யோசிக்கும். இங்கே பல சலுகைகள் உண்டு, பல உரிமைகள் உண்டு. ஆனால் குடியுரிமை இல்லாதவருடைய நிலை என்னவென்றால், இலங்கை தமிழர்கள் இங்கே அகதிகளாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. அவர்கள் வெளியே சென்று காசு சம்பாதிக்கலாம், அதை வைத்து ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியாது, தங்களுக்கென்று உடைமைகளை வைத்துக் கொள்ள முடியாது. இந்தியர்களாகிய நமக்கு சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், விற்கலாம். ஆனால் குடியுரிமை இல்லாதவனுக்கு இந்த நாட்டில் அது போன்ற உரிமைகள் இல்லை. இப்போது இந்த சட்டம் என்ன செய்தது என்று கேளுங்கள். குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறது. அந்த திருத்தம் என்னவென்றால், பக்கத்திலே மூன்று நாடுகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போது நானும் அண்ணன் பாலுவோம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறதா, ஏதோ பொழுதுபோக்குவதற்கு விமானத்தில் போகிறோம் என்பது அல்ல. அரசாங்கத்தை விட அதிகமாக இரவு பகலாக கண் விழித்து நாங்கள் படிக்கிறோம். ஒரு விவாதத்திற்கு 5 நாட்கள் நாங்கள் படுகிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு அங்கலமாக படித்து படித்து பொறுப்பு மிக்க கட்சியாக அங்கே நாங்கள் நடந்து கொள்வோம். திமுக எதிர்கட்சி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை அங்கே பொறுத்தவரை திமுகவை மதிக்கும், எங்கள் கருத்து வலிமையாக இருக்கும், ஆனால் கடுமையாக அவர்களை நசுக்க அல்லது எரிச்சல் ஊட்டுகிற அளவுக்கு இருக்கார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சந்திராயன் 3 நிலவிற்கு இந்தியா அனுப்பிய விண்கலம் தென்துருவத்தில் இறங்கிவிட்டது, பாராட்டு. அதற்காக ஒரு நாள் பாராட்டு நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில், எல்லோரும் பேசுகிறோம். பேசுகிற நேரத்தில் என்னுடைய வாய்ப்பு வந்து நான் என்ன பேசினேன் தெரியுமா? 1969 முதன் முதலாக அமெரிக்கா ஏவிய விண்கலம் ஒருவனை கொண்டு போய் இறக்கியது, ஆம்ஸ்ட்ராங். அதற்கு பின்னால் பல விண்கலங்கள் சென்றன. ஆனால் ரொம்ப காலத்திற்கு பின்னால் இந்தியா அனுப்பிய சந்திராயன் 1 தான் நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வந்தது. அந்த விண்கலத்தை இயக்கிய எல்லாம் பின்னணியில் இருந்த இயக்குநருடைய பெயர் மயில்சாமி அண்ணாதுரை, தமிழ்நாட்டை சார்ந்தவர். சந்திராயன் 3 நிலவின் தென்துருவத்தில் இறங்கி என்ன வேலை பார்க்கிறது தெரியுமா? செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இல்லை, இங்கிருந்து கொண்டு போக முடியுமா என்று ஆய்வு நடத்துகிறது. அதனுடைய இயக்குநர்கள் விழுப்புரத்தில் இருக்கிற வீரமுத்துவேல், திருச்சியில பிறந்த சங்கரன். சூரியனை ஆய்வு செய்ய ஒரு விண்கலம் போய்விட்டது, ஆதித்யா 1. அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையில் இருக்கிற இஸ்லாமிய பெண்மணி சாஜி என்பவர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல 5000 கிலோமீட்டர் தாண்டி செல்லுகிற ஏவுகணையின் இயக்குனர் சங்கரி என்ற தமிழ்நாட்டு பெண்மணி. இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இஸ்ரோ அமைப்பு இந்திய நாட்டின் அமைப்பு, ஆனால் வெற்றிக்கான காரணங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் எங்கள் மாநிலத்தை சார்ந்தவர்கள். நான் குறுகிய மனப்பான்மையோடு பேசவில்லை, நான் சொன்னேன், நான் குறுகிய மனப்பான்மையோடு பேசவில்லை. இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த தமிழர்கள் மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல், சங்கரன், சாஜி, சங்கரி, இவர்களெல்லாம் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். அடுத்து சொன்னேன், நரேந்திர மோடி இருந்தார், அமித்ஷாவும் இருந்தார், இவர்கள் எல்லாம் இந்தியும் படிக்கவில்லை, சமஸ்கிருதமும் படிக்கவில்லை. ஒன்றும் சொல்லவில்லை, புன்முறுவலோடு உட்கார்ந்திருந்தார். பதில் சொல்ல முடியாது அல்லவா. நம்முடைய கருத்து என்னவென்றால்,
நீ அது படித்தால்தான் வாழ முடியும் என்கிறாய். இது படிக்காமலே நாங்கள் விண்கலத்திற்கு விண்வெளியிலே சாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொடுத்திரையிலே எந்த தகவலை கேட்டாலும் கொண்டு வந்து கொட்டுகிறதே கூகுள். அதன் தலைவன் சுந்தர் பிச்சை என்ற என் மாநிலத்தைச் சேர்ந்த என் சகோதரன். எனவே இதுதான் எங்கள் தனித்தன்மை என்று பேசுகிற போது வெளியே வந்து சொன்னார்கள், எங்களை விமர்சிக்கிறீர்கள் ஆனால் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. அதுதான் திமுக. காரணம், நாங்கள் அரசியல் கற்பது அண்ணா அறிவாளர்கள். எதை எப்படி சொல்ல வேண்டும், எங்கே சொல்ல வேண்டும் எங்களுக்கு தெரியும். அதுபோல இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது, பக்கத்திலே மூன்று நாடுகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். மீண்டும் நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், அம்மா வீராங்கனைகளை உங்களுக்கும் சொல்வேன், வீதியிலே திண்ணை பிரச்சாரத்துக்கு போகிற போது சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற நாடு பாகிஸ்தான், அதற்கடுத்து பங்களாதேஷ், இந்த பக்கம் இருப்பது ஆப்கானிஸ்தான். இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரும். இது சட்ட திருத்தம், நல்ல முயற்சி தானே. அங்கிருந்து அல்லல் கொட்ட வருகிறவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை தருவதில் தவறில்லையே என்று கேட்பீர்கள், சரி. ஆனால் யார் யாருக்கு என்ன கேள்வி வருகிறதல்ல, மகளிருக்கு உதவித்தொகை தருகிறோம், யார் யாருக்கு சொல்கிறோம் அல்லவா? அதை போல இப்போது எங்களுடைய ஆட்சியில் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பேருந்தில் போகிறார்கள், அது இலவசம் அல்ல. ஏழை பெண்கள் வேலைக்கு போகிறவர்களின் தோளில் இருந்து 900 ரூபாய் சுமையை ஒரு அண்ணனாக இருந்து எங்கள் தலைவர் முதலமைச்சர் இறக்கி வைக்கிறார்கள். மோடியினுடைய ஆட்சி கேஸ் விலை, பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி அவர்கள் சம்பாதித்தது மட்டும் பயந்து விடாதீர்கள். 2 ஆண்டுகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய், புரியாது இல்லையா, கோடி ரூபாய், 1000 கோடி, 10000 கோடி, 1000000 கோடி, அது மாதிரி 7.5 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது ஒன்றிய அரசு. ஆனால் எங்களுடைய தமிழக முதல்வர் உங்கள் தோளிலிருந்து 900 ரூபாய் இறக்கி வைத்து உங்களுடைய வாழ்வை வளமாக்க முயற்சி செய்கிறார். இதுதான் சின்ன வித்தியாசம். அது மாதிரி குடியுரிமை தருகிற போது யார் யாருக்கு என்ன கேள்வி வருகிறது, யார் யாருக்கு தெரியுமா? 5 மதங்களை சார்ந்தவர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். இந்த 5 மதத்தை சார்ந்தவர்களுக்கும் 3 நாடுகளிலிருந்து வந்தால் குடியுரிமை தரும். இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது, முக்கியமா ஒன்று விட்டு போச்சு, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் எங்க போனாங்க? இஸ்லாமியர்களை விட்டுவிட்டு மீதி பேருக்கு குடியுரிமை என்கிற போது இனிமேல் வெளிநாட்டிலிருந்து தப்பித்தவரு யாராவது இஸ்லாமியன் வந்தால் அவன் இந்திய குடியுரிமை பெற முடியாது என்பதற்கான தந்திரமான சட்டம். அதை நான் பேசுகிற போது கேட்டேன், ஏன் இந்த பாரபட்சம்? 1947 இந்தியா விடுதலை அடைந்த போது பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்தது. பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னா சொன்னார், இஸ்லாமியர்கள் எல்லாம் என்னோடு வாருங்கள், இது முஸ்லிம்களுக்கான நாடு என்ற போது என் மண்ணில் இருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிம்கள் தான் ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று தங்கினார்களே. ராணுவத்தில் பணியாற்றுகிறார்களே, இந்தியாவை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றிய அப்துல் கலாம் யார்? விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், நாட்டுக்கு சேவை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்போம். காதில் வாங்கிக் கொள்வதில்லை, வாங்கி கொண்டாலும் மதித்து பதில் சொல்வதில்லை. அதனால என்ன சும்மா இருந்து விடுவதா? நம்ம சுயமரியாதைக்காக அல்லவா வழி கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொல்வதை ஒருவர் கேட்க மறுத்தால், நான் கேட்கிற கேள்விக்கு ஒருவர் பதில் சொல்ல முடியாது என்று சொன்னால் நான் அடுத்த வழியை நாட வேண்டும். நாடாளுமன்றம் என்கிற போது ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜா இருக்கிறார், அவருக்கு தெரியும், அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் மசோதா வருகிறதல்லவா, அதில் திருத்தங்கள் கொடுக்கலாம். திருத்தங்கள் அரசாங்கம் மட்டுமில்லை, நாங்களும் கொடுக்கலாம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருச்சி சிவா 3 திருத்தங்களை கொடுத்து, நன்றாக கேளுங்க, இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தின் போது 3 திருத்தங்களை நான் கொடுத்தேன். என்ன திருத்தம்? இந்த 3 நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷோடு இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள், இன்க்ளூட் ஸ்ரீலங்கா, இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. அடுத்து இந்த 5 மதங்கள் வருகிறது அல்லவா, அதோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். 3வது,
மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு என்று வருகிறது அல்லவா, இன ரீதியாக என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். ரிலிஜியஸ்லி பர்சிக்யூட்டட், அதோடு எத்தனிக்கலை பர்சிக்யூட்டட் என்றால் என் இலங்கை தமிழகம் இது வந்துவிடுகிறோம். மூன்றே சொற்கள் தான், கவனியுங்கள். பேசுவது திருச்சி சிவா அல்ல, திமுகவின் சார்பாக அங்கே வாதாடி கொண்டிருக்கிறார். இன்க்ளூட் முஸ்லிம்ஸ், இன்க்ளூட் ஸ்ரீலங்கா, எத்தனிக்கல். கடைசியாக என்ன நடக்கும், சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் திருச்சி சிவா ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறார். அதை ஏற்பதா மறுப்பதா, இவர்கள் ஆம் இல்லை என்பார்கள், அங்கே நோஸ் எஸ் என்பார்கள். அது என்ன பதிலாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு. அத்தோடு உட்கார்ந்து விடலாமா, கூடாது. என்ன செய்யறோம், உங்களுக்கு தெரியும், ஒரு தனிநபர் மசோதா திருநங்கைகளின் நலனுக்காக நான் கொண்டு வந்தது 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்ற வரலாற்றில் நிறைவேறியதற்கு காரணம் நின்ற உறுதி, போராடிய தன்மை. அதுபோல நான் என்ன செய்தேன் என்றால், உங்கள் திருத்தம் தோற்று போனது என்றார்கள், ஐ ரெஃப்யூஸ் டு சிட் அப், ஐ வாண்ட் டிவிஷன் என்றேன். என்றால் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும். என் திருத்தத்தை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர், எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர், அது வரலாற்றில் தெரிய வேண்டும். நிறைய பேர் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று சொன்னேன், வேறு வழி இல்லை, வாக்கெடுப்புக்கு விட்டார். நான் சொன்ன மூன்று திருத்தங்களை மனதில் வாங்கிக் கொண்டிருந்தேன். திருத்தத்தை கொண்டு வந்த என் கட்சிக்கு அப்போது இருந்தது வெறும் 5 பேர் தான் மாநிலங்களவையில், இப்போது 10 பேர், அப்போது 5 பேர். வாக்கின் முடிவு வந்தது எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, நமக்கு ஆதரவாக 99. அரசாங்கத்திற்கு ஆதரவாக 124. 124, 99. இப்ப அடுத்தது முக்கியம், ராஜா கவனம். சட்டமன்ற உறுப்பினர்ல அதனால அங்க பேசணும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, நான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவை பாரதிய ஜனதா வெறுத்து விட்டேன் என்று. இந்த 124 13 வாக்குகள் அதிமுக உடையது. இப்ப அடுத்து வாங்க, 124 13 கழித்தால் 111, அந்த 13 இந்த 99 சேர்த்தால் 112. அன்று மட்டும் அதிமுக நியாயத்தின் பக்கம் நின்றிருக்குமேயானால் இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேருக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும், இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள், இந்தியாவில் கலவரம் நிகழ்ந்திருக்காது, கேளுங்கள், ஆதாரம் இருக்கிறது. மேடையில் வந்து வாய்க்கு வந்ததை பேசுகிற பழக்கம் இல்லை, அங்கே பதிவிலும் இருக்கிறது, எங்களுடைய கையிலும் இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு மோசமான சட்டம் நிறைவேறுகிற போது அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு பாரதிய ஜனதா முயன்றிருக்கலாம், ஆனால் அது நிறைவேறுவதற்கு பக்க பலமாக இருந்தது அதிமுக என்ற கட்சி. மறந்து விடாதீர்கள், மன்னித்து விடாதீர்கள். வெளியே வந்து விட்டோம், அதனால் எங்களை ஆதரியுங்கள் என்று சொல்லலாம், கிடையாது, அதுவேதான் நடந்தது. மீண்டும் நான் எச்சரிக்கைக்காக சொல்கிறேன், நான் பேசுவது காழ்ப்புணர்ச்சியினால் அல்ல, பொறுப்புணர்ச்சியினால் பேசுகிறேன். என் நாட்டு மக்கள், அவருடைய வீட்டு பிள்ளைகள் வாழப்போகிற நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது எங்கள் விருப்பம், நோக்கம், எங்களுடைய உழைப்பும் அதுதான். இதற்கு எதிராக அரசாங்கம் வந்தாலும் சரி, எத்தனை படைகள் வந்தாலும் சரி, திமுக எதிர்த்து நிற்கும்.